ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அர்ஜுன் ரொம்ப ஆசையோட ரோஜா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அர்ஜுனோட அந்த பிஏ வேற அவர் சொல்லிட்டாரு, ரோஜா இதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அர்ஜுன் மனசுல ஆசையை தூண்டி விட்டாரு. ஸோ ரோஜாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம அர்ஜுன் போயிட்டு இருக்காரு. ரோஜா வேற ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்து, அங்க பேனா கிஃப்ட் கேட்டார்ல, இதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்து அர்ஜுனுக்கு சரியான மொக்கையை கொடுக்க போறாங்க. அர்ஜுன் மொக்கை வாங்கி தான் நிக்க போறாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனு, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே கூடாதே அப்படின்ட்டு அனு அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அஸ்வின் எங்கே அப்படின்ட்டு தேடவும் ஆரம்பிப்பாங்க. அஸ்வின்கான கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ பாட்டி பயங்கரமாக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும்போது அஸ்வின் அங்கே பூஜா கூட போயிட்டு லூட்டி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அங்கே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும், காரில் போகிறது, அப்புறம் இறங்கி இளநீ குடிக்கிறது, அந்த மாதிரி தெரு ரோடு ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரியான சரியான ரொமான்ஸ் அங்கே போயிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்காங்க, இருந்தாலும் எக்ஸாம் மோட்லேயே அவங்க இல்லை, ரொமான்ஸ் மோட்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடையில நல்ல ஒரு ரொமான்ஸ் அங்கே போயிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் ரோஜாக்கு இடையிலையும் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும். நாளைக்கு ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரோஜா சீரியல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க போது. ஸோ ரோஜா சீரியல் அடுத்தடுத்து இப்படி தான் போக போகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திரகாந்தா அணு சீக்கிரம் பிடிபடணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ட்டு நம்ம அர்ஜுன் ரோஜா எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ சந்திரகாந்தா அதுக்கான வேலைகளில் இறங்குவாங்க. ஸோ சாந்தமூர்த்தி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவரை போயிட்டு பார்ப்பாங்க திரும்பவும். ஸோ பார்த்து தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு சும்மா பேசிட்டு வந்தாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு இருக்காரு. ரோஜாவுக்கு கண்ணு தெரியும், கண் பார்வை நல்லா வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவலையும் சாந்தமூர்த்திக்கு சொல்லிடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சாந்தமூர்த்திட்ட. ஸோ எல்லா டீட்டெயிலையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்ம சந்திரகாந்தா. ஸோ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஜா சீரியல் இப்படி தான் போயிட்டு இருக்க போது. இப்போ கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும், வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக போது. சாந்தமூர்த்தி எல்லா உண்மைகளையும் நம்மளுடைய சந்திரகாந்தாட்ட சொல்லிட்டா போதும். ஸோ அணுவுக்கும் சாட்சிக்கும் ஆப்பு தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நம்ம ரோஜா சீரியலில் அடுத்தடுத்து இப்படி தான் நகரப்போகுது, வெயிட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.